ஹலோ, வணக்கம். இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், சளிக்கு வந்து அதாவது கோல்டுக்கு வந்து டாக்டர்கிட்ட போகாமல் நானே எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கேட்டார். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, சளிங்கிறது வந்து வைரஸ்னால் வர்றது. அது வந்து நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, மருந்து எடுத்துக்கலனாலும் சரி, ஒரு வாரத்தில் சரியாயிடும். சளிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதுக்கு வந்து நம்ம வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான், அதாவது அதனால் வர சிம்டம்ஸை மட்டும்தான் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும். ஏன்னா சளி வந்து வந்துக்கிட்டே இருக்கனால உங்கள் பாடி ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிரும், தண்ணி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிரும். ஸோ தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதே சமயம் ஆவி பிடிக்கலாம், அதாவது ஸ்டீம் பிரெத்து, நல்லா சூடான இதில் வந்து ஆவி பிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு நம்ம போகிறோம். நீங்களே போயிட்டு ஓவர் த கவுண்டர் மெடிசன் சொல்லுவாங்க, ஓடிசி மெடிசன், நீங்களே போய் மெடிக்கல் ஷாப்பில் வந்து ட்ரக்ஸ் வாங்கிக்கலாம். என்னெல்லாம் ட்ரக்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து பெயின் கில்லர் எடுத்துக்கணும், பேராசிட்டமால், இபுப்ரோஃபென். இது வந்து எதுக்காகனா, உங்களுடைய உடம்புல பாடி வலிக்கு, உடம்புல வலி இருந்தால், அப்புறம் இது வந்து அந்த டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சரில் அந்த சூடு இருந்தால் அதை குறைக்கும். அதுக்கப்புறம் டீகன்ஜஸ்டன்ட் எடுக்கலாம். இது வந்து என்னென்னா, மெயினாக வந்து நோஸ் மூக்கு அடைப்பு இருந்தால் கண்டிப்பாக இது வந்து ரிலீவ் பண்ணும், நேசல் டீகன்ஜஸ்டன்ட்டு. அப்புறம் உங்களுடைய இது மாதிரி டீகன்ஜஸ்டன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மூக்கில் இருக்க அந்த இரத்த குழாய்களை வந்து சுருக்கிறோம். ஸோ சுருக்குச்சுன்னா என்னாகும், சளி வராது. ஸோ என்னெல்லாம் ட்ரக்னா, பீனைல எப்ரின் அண்ட் சூடோ எபிட்ரின் இது எடுத்துக்கலாம். அப்புறம் இது இல்லாமல் உப்பு தண்ணியில் வந்து நீங்கள் வந்து வாய் கொப்பளிக்கணும். இது இல்லாமல் கோல்டு சப்ரஸன் சொல்லுவாங்க, டெக்ஸ்ட்ரோமீத்தோப்ரன், அப்புறம் கோடின். ஓகேவா? இதை வந்து ஆனால் கோடின் எடுத்துக்கணும்னா நீங்கள் வந்து டாக்டரோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இது வரைக்கும் சொன்ன ட்ரக் எல்லாமே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. ஸோ சப்போஸ் எடுத்துக்கணும்னா டாக்டரோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் எக்ஸ்பெக்டோரண்ட் எடுத்துக்கலாம். எக்ஸ்பெக்டோரண்ட் என்ன பண்ணுன்னா, சைனஸில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், அந்த திரவத்தை ஃபுல்லாக வெளியே அனுப்பிடும். எப்படின்னா அந்த மியூக்கோசான்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து சின்னதாக்கி ஸோ ஃப்ளூயிட் வராமல் பார்த்துக்கும். அப்புறம் இதுக்கு வந்து எக்ஸ்பெக்டோரண்ட் வந்து என்ன எடுத்துக்கலன்னா, மியூசினெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மியூசினெக்ஸ் தான் பிராண்ட் நேமு. ஓகேவா? இந்த மியூசினெக்ஸ் வந்து குயாஃபினெசின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரக்கோடைய பிராண்ட் நேம் தான் இது. ஆனால் இதில் வந்து ஒரு சில சைடு எஃபெக்ட்லாம் வரலாம், தலை சுத்துறது, வாந்தி வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நிறுத்திடுங்க, எடுத்துக்காதீங்க. அப்புறம் விட்டமின் சி எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து சளி அவ்வளோவா வராது, இது எதிராக வேலை செய்யும், சரிங்களா? அடுத்து வந்து என்னெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சளி வந்து வைரஸ்னால் வருது. ஸோ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. அப்புறம் சரக்கு அடிக்கிறது, ஆல்கஹால், அதெல்லாம் கண்டிப்பாக கூடாது. கெஃபின், அதாவது காஃபி டீ, அதெல்லாம் எடுத்துக்கூடாது. சப்போஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னாகும், காஃபி வந்து ஏற்கனவே எல்லாம் டீஹைட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கும், ஃப்ளூயிட்லாம் வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும், இதுவும் சேர்ந்து. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதில் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. என்னுடைய அடுத்த வீடியோவிலும் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கும். தேங்க்யூ.